வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தநிஸ்தரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் ஏகபாத பட்சி மோச்சாசனம் சொல்லுவாங்க. அதாவது பட்சி மோச்சாசனம் ரெண்டு காலம் சேர்த்து பண்ணணும், ஆனால் ஒரு காலை மடித்து வஜ்ராசனம் வச்சுக்கணும். அப்போது ஒரு கால் வஜ்ராசனத்தில் இருக்கும், ஒரு கால் நீட்டி வச்சுருக்கணும், ஊர்தமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் சியாட்டிக் நர்வ் வந்து நல்ல பலம் பெறும். அதாவது நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம், இந்த நம்மளுடைய பின் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த காலுக்கு தொடைக்கு அப்படியே கீழே கால் வரைக்கும் ஹார்ட்லேருந்து ஒரு நர்வ் போகும், அது சியாட்டிக் நர்வ் சொல்லுவாங்க. அந்த நர்வ் வழியாக தான் உங்களுக்கு எல்லா ரத்த ஓட்டமும் நடக்கும் காலுக்கு. ஸோ அந்த ரத்த ஓட்டமே நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து செய்கிற வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா அழுத்தமாகிடும். அழுத்தமாக ஆக காலுக்கு ரத்தம் சரியாக போகாது. அப்படி ரத்தம் போனாக்கூட திருப்பி வர வேண்டிய ரத்தமானது அழுக்க ரத்தம்னா வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணும். இந்த வேலை இலகுவாக நடக்காது, கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட் ஆகும். அதாவது நின்று நடக்கும், கொஞ்சம் நீங்கள் உட்காருவீங்க, எழுந்துப்பீங்க, எழுந்துக்கும் போது கொஞ்சம் நல்லா தோட்டம் மறுபடியும் திருப்பி உட்காந்துருந்தா என்ன ஆகும், அழுத்தம் ஆகும், அந்த டியூப் அழுந்தக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்சி மோச்சாசனம் பண்ணணும். கூட இந்த ஒரு கால் மடித்து பண்ணும்போது நல்ல இன்னும் இழுக்கும், வலது பக்கம் வருமோ இடது பக்கம் வருமோ பண்ணணும். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுடைய கால் ஒரு பக்கம் மடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் என்ன ஆகுனா ஒரு காலுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அப்போ இந்த கால் வலது கால் மடக்கும்போது அந்த இடது காலுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும். அதனால் மாற்றி மாற்றி பண்ணணும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா. நேரிலிருந்து ஏகபாத பட்சி மோச்சாசன் ஏகபாத வஜ்ராசனமில் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் உள்ளனா, கண்டிப்பாக சியாட்டிக் நர்வ் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பட்சி மோச்சாசனம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக வரும், இல்லைன்னா ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பின்பக்கம் வந்து பிட்டமும் அது கீழே இருக்கிற நர்வு நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் முதல்ல பட்சி மோச்சாசனம் பண்ணுவோம். நேராக உட்காந்துக்கிறீங்க, ரெண்டு காலம் நீட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா. இது எப்பவுமே பட்சி மோச்சாசனம் பண்ணிங்க, நிமிர்ந்து நேராக உட்காரணும். பக்கவாட்டில் உங்கள் கைகளை மேலே தூக்கிட்டு மூச்சை விட்டுட்டு காலை போய் தொடர வைப்போம். ஒரு 5 கவுண்ட்டு. இப்போ கைகளை மேலே தூக்கிட்டு திரும்பியோடும் பக்கவாட்டில் மெதுவாக கையை இறக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 முறை பண்ணுங்கள். பண்ணும்போது நல்லா ஃப்ரண்ட்டில் மடிக்கணும். சில பேர் தொப்பை இருக்கணும் கஷ்டமாக இருக்கும், தொடை பெருசாக இருக்கணும் கஷ்டமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போனால் தான் கொஞ்சம் அந்த லகு ஆகும். இப்போ என்ன பண்ண, முதல்ல வலது காலை மடித்து வச்சுக்கிறேன் வஜ்ராசனம் மாதிரி. அது மேலே ஏறி உட்காந்துக்கணும், நல்லா அந்த கால் நல்லா உட்காந்துக்கணும். அப்போ இங்கே நல்ல கேப் கிடைக்கும் கீழே. அப்போ தான் நீங்கள் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் நல்லா போகும். இப்போ பாருங்கள், அதே பட்சி மோச்சாசனத்தை பக்கவாட்டில் அதே மாதிரி கை துவைத்துட்டு மூச்சு விட்ட நிலையில் நிதானமாக பண்ணலாம். இது போல் ஒரு 5 முறை பண்ணுங்கள். 5 முறை பண்ண பண்ண என்ன ஆகுனா இங்கே நல்லா இழுத்து விடும் உங்களுக்கு, அந்த நர்வ் இழுக்கும் கண்டிப்பாக. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் செயின், பர்ஸு இதெல்லாம் வந்து பேக் பேக்கில் வச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டுவாங்க, அப்படியே ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, சோஃபாவில் சாஞ்சி உட்காந்துருப்பாங்க. என்னாகும், அதுவும் சேர்த்து பஞ்சாயிடும் அந்த நர்வ். அப்போ முதல்ல தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெயின் வரும், கால் வீக்கமாகும், அந்த கெட்ட நீர்லாம் திரும்பி போகாது, கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணணும். பண்ணச்சுனாலும் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் இந்த கால் ஒரு முறை பண்ணலாம் பாருங்கள். சும்மாடி மடித்து வச்சுக்கிட்டேன். இப்போது வலது கால் நீட்டி வச்சு பண்ணுறேன். இப்போது அதே போல் நிமிர்ந்து உட்காந்துருக்கேன், பக்கவாட்டில் கையை தூக்கிட்டு மெதுவாக மூச்சு விட்ட நிலையில்